வெல்கம் பிடிஎன் சினிமா. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். இசையமைப்பாளர் தேவா அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக பல விஷயத்தை கூறியுள்ளார். கேப்டன் விஜயகாந்த் அவர் கூட நான் ஒரு 15 படங்கிட்ட பணியாற்றிருக்கிறேன். அவருக்கு பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா தானாக வரும். என்ன சேமிச்சாலும் அந்த பாட்டு ஒரு இருந்து போடவில்லை. அந்த மாதிரி அவர் படத்தில் இறங்கிட்டாலே அவருக்குனே அந்த வரிகளெல்லாம் எழுதப்படும். அந்த பாட்டும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டாகவும் படமும் ஹிட்டாகவும் அந்த அளவுக்கு அவருக்கு பாட்டு அமையும். எனக்கு தெரிஞ்ச உரைக்கும் ஒரு விஷயம், ஹெல்பிங் மைண்ட் உள்ளவர் அவர் தான். அவருக்கு இந்த பத்மபூஷண் விருது கிடைத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இது கிடைத்தது பெரிய விஷயம் இல்லை, அவர் இருக்கும்போது இந்த இது கிடைச்சிருந்துன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும். இருந்தாலும் பத்மபூஷம் என்பது யாருக்கு கிடைக்கணுமோ அவருக்கு தான் கிடைச்சிருக்குது. மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்றால் அவருக்கு கிடைத்தது மிக மகிழ்ச்சியாக எனக்கு உள்ளது. அவர் கூட பணியாற்றும் போது அந்த பக்குவங்கள் அந்த பண்பாடுகள் யாருக்கும் வராது. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நடிகர்கள், சில பேர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கௌரவம் வந்துடும். ஒரு படத்துக்கு மேலே வேறு லெவல் போயிட்டீங்கன்னா அன்னைக்கு எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் தன்னோடய வாழ்நாளில் 186 படங்கள் வரைக்குமே அப்படியே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அது கேப்டன் விஜயகாந்த் சார் தான். ஏன்னா அவர் கூட எவ்வளோ பேர் பழகிருக்காங்க சாப்பாடு அப்படி இப்படின்னு, ஆனால் அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதரை இதுவரைக்கும் எவரும் பார்க்க முடியாது. திரைத்துறையில் அப்படி ஒரு சாதனை படைத்த மனிதர்களை விஜயகாந்த் சார் தான். என்னாலும் அப்படி இல்லைன்னு நினைக்கிற போது ரொம்ப மன வருத்தமாக தான் இருக்குது. பல விஷயங்கள் செய்திருக்கிறார், பல ஹெல்ப்புகள். அவர் உதவுற குணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல எந்த ஸ்பாட்டில் இருந்தாலுமே உதவின்னு போய் கேட்டால் அப்படியே யார் டைப் ஆகிட்டு இல்லைனாலும் கூட பக்கத்தில் இருக்கின்ற கடை வாங்கி கொடுத்து அந்த உதவி பண்ணக்கூடிய மனிதர். அந்த ஹெல்ப்பிங் மைண்டு தான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். நிறைய குழந்தைகளை படிக்க வைக்கிறார், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த ஒரு விஷயத்தை பண்ணக்கூடியவரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே. அவரை மாதிரி யாரும் ஒரு குண அதிசயங்கள் கிடையாது. அவர் ஒரு மனித பிறவிலே ஒரு அதிசய பிறவி, ஒரு கடவுள் பிறவி, தெய்வ பிறவி என்று இசையமைப்பாளர் தேவா அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார். கேப்டன் புகழ் வாழ்க, தமிழன் என்று சொல்லடா தலைநன்றி.